ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. டிஎன்பிசி குரூப் ஃபோருக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் வந்து கிளியராக பார்க்கலாம், என்னதான் கேட்டிருக்காங்க, எப்படி படிக்கணும், அதை வச்சு நம்ம என்ன, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சிலபஸ் தான் நம்மளுடைய பெஸ்ட் கைட் அப்படின்ற மாதிரி, ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம 2019 கேட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய ஜிஎஸ் பார்ட்டு, ஓகே, நம்ம கிளியராக பார்த்துட்டோம். வீடியோ இருக்குது பாருங்க. அதில் உள்ள தமிழ் க்வெஸ்சன் பேப்பர் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து நிறையா இந்த புது புக்கில் இல்லாத விஷயங்கள் கூட அங்கே இருக்கலாம், ஓகேவா? சில விஷயங்கள்லாம் காமனாக இருக்கும், மோஸ்ட்லி திங்ஸ் காமனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் விஷயங்கள் நம்ம வந்து புது புக்கில் இல்லாத விஷயங்கள் கூட இருக்கலாம். ஸோ வாங்க, நம்ம வந்து அது பிரச்சனை இல்லை. எந்த டாபிக் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அந்த க்வெஸ்சன் பார்க்கறது மூலமாக ஏதாவது ஒரு க்வெஸ்சன் நமக்கு வந்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 க்வெஸ்சன் பேப்பர் பழைய க்வெஸ்சன் பார்க்குறதும் பழைய புக்கை நீங்கள் படிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா அதில் உள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும், ஓகேவா? முக்கியமானதெல்லாம் கேட்டாலும் முக்கியமானதான் கேட்பாங்க பழைய புக்கில் இருந்து. ஸோ அப்படின்ற விதத்தில் நம்ம வந்து இதை பார்க்கலாம். எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து என்னப்படுவது? நற்றிணை. அந்த பாடல் அப்படி தான் வரும். நற்றிணை நல்ல குறுந்தொகை ஒத்த பதித்துப்பட்டு ஓங்கு பரிபாடல் கற்றோடு எட்டும் கலியோடு அகந்திரம் அகம்புறம் திறத்த எட்டு தொகை அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ நற்றிணை தான் நமக்கு வந்து எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து போற்றக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு அகம் புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரியும். அதுல ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் சேர்ந்து வரும், எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல், ஓகேவா? ஸோ இது நமக்கு பகுதி ஆ இலக்கியம் பகுதியிலிருந்து கேட்டுட்டுருக்காங்க. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல், ஸோ பரிபாடல். நெக்ஸ்ட், தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுக்குறாங்க. வந்து குறிஞ்சி பாடுவதில் வந்து வல்லவர் யார்? கபிலர். இது ஒரு ஈஸியான ஷார்ட்கட் வச்சுக்கலாம், ஓகேவா? குறிஞ்சி முல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேயனார் வருவார், ஓதலாந்தே வரமாட்டார். பேயனார் காடு, முல்லைனா காடு, காட்டில் பேய இருக்கும் பேயனார். ஓதலாந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா பாலைக்கு வருவார், ஓகேவா? ஸோ மருதம் வந்து ஓரம் போகியார். ஸோ மருதம்னா வயல், வயல் சார்ந்த இடம், வயலில் வரப்பு இருக்கும், வயலுக்கு சும்மா போக முடியாது, ஓரமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. நெய்தல் இந்த மூணு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து ஓதலாந்தையார், ஓகேவா? பின்னர் ஒன்றில் தவறானதை தேர்வு செய்க. ஸோ கம்பரை பற்றி கொடுத்துருக்காங்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர், கரெக்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சீதாக்காதி, தவறு. சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியவர் கம்பர். ஸோ கம்பர் ஏற்றிய நூல்களில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி. கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, ஸோ அதுவும் கரெக்டு, ஓகேவா? கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீதாக்காதி கிடையாது. ஸோ கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து ஆக்சுவலாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல் தான் அவர் ஆதரிச்சிருப்பார். ஸோ இது வந்து தவறு, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வ செவிலி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ செல்வ செவிலி அப்படின்றது உருவகம், ஓகேவா? செல்வ செவிலி அப்படின்றது உருவகம், ஓகேவா? ஸோ அது வந்து ஒன்றை வந்து உருவப்படி சொல்றது. குன்றேறி யானை போல் யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படின்றது. இந்த கை தொன்று அப்படின்றது என்னன்னா அதோடைய பொருள் வந்து கேட்டிருக்காங்க. கை தொன்று அப்படின்றது படைக்கவசம் இதெல்லாம் இல்லை, கை பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கை தொன்று அப்படின்றது, ஓகே. அடுத்தது பற்றுக பற்றான் பற்றினை, ஓகே, பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூளை எதுகை. கூளை எதுகை அப்படின்னா ஒரு அடியினுடைய முதல் மூன்று சீர்களில் ரெண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது, ஓகே. முதல் மூன்று சீர்களில், ஸோ எல்லாமே எதுகைங்கிற பிரச்சனை இல்லை, இற்று இற்று இற்று, ஓகேவா? ஸோ அதான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கூளை எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுகை வகைகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பொலிப்பு எதுகை, கூளை எதுகை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி மோனையிலையும் நமக்கு எல்லாமே இருக்குது, ஓகேவா? ஸோ அடி எதுகைனா அடிதோறும் ரெண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது. எதுகைனா ஃபர்ஸ்ட் ரெண்டாம் எழுத்து ஒன்றி வருது. சீர்னா சீர்தோறும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இணை சீர இணை எதுகைன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எழுத்தும் செகண்ட் எழுத்தும் ஒன்றி வருது. பொலிப்புனா ஒன்னாவது எழுத்தும் ஒன்னாவது சீரும் மூன்றாவது சீரும் ஒன்றி வர்றது, ஓகே. பொலிப்பு வந்து 1,3. கூளை வந்து பார்த்தீங்கன்னா 1,2,3, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர்றது. ஒரு இருக்கு, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 1-ம் 4-ம். கீழ்கதுவாய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1-2-4-ன்னு வருது. மேற்கதுவாய் 1-3-4-ன்னு வருது, ஓகேவா? முற்றுனா முற்று எதுகைனா 1-2-3-4, ஒரு இதில் 4 லைன் வந்துன்னா 4 லைனுமே எதுகை வந்து வர்றது, ஓகேவா?
அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை. இதுல என்ன எதுகை சொல்லுங்க நீங்க. இப்பதான் பார்த்தோம் நம்ம. சோ எதுகை வந்து நம்ம பாத்தீங்கன்னா லா லா லா. சோ அப்ப 1, 3, 4 நமக்கு என்னது மேற்கதுவாய், 1, 2, 4 கீழ்கதுவாய். ஓகேவா? சோ இப்பதான் பார்த்தோம் இல்லையா மேற்கதுவாய் இருக்கு. அடுத்தது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. தன்வினை நம்மளே செய்யறது. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போதியடிகள் நான்மறை கற்றார். சோ அவரே பண்ணாரு. சோ தன்வினை. பிறவினைனா அப்போதியடிகள் நான்மறை கற்பித்தார். டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிறவினையில வரும். ஓகே. அடுத்தது இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். சோ கங்கையும் வந்து வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது வந்து என்னது எண்ணும்மை. வந்து வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது வந்து எண்ணும்மை. மறைஞ்சு வந்துச்சுன்னா கங்கை சிந்துனா உம்மை தொகை. ஓகே. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? சால சிறந்தது. எக்ஸாம்பிள் சால சிறந்தது. ஓகே. அடுத்தது தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்கு இணைய இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. ஓகேவா? தாழ் பூந்துரை வந்து வினைத்தொகை. எப்படின்னா மூன்று காலங்களையும் காட்டி வரும். ஓகேவா? தாழ்ந்த பூ, தாழும் பூ, தாழ்கின்ற பூ அப்படின்னு வரும். ஓகேவா? சோ வினைத்தொகை இஸ் ரைட் ஆன்சர். பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினை முற்று தேர்வு செய்க. நிகழ்காலம். சோ நிகழ்காலம் வந்து பாத்தீங்கன்னா கிரு கின்று ஆண் இன்று அப்படிதானே. சோ அதான் வந்து நமக்கு நிகழ்காலத்தில் உள்ளது. சோ பழுத்த வந்து பாத்தீங்கன்னா பழுத்த இறந்த காலம். பழுக்கும் ஃபியூச்சர். ஓகேவா? பழுக்கின்றது கின்றது கிரு கின்று ஆண் என்று. ஓகேவா? சோ கின்று. அப்புறம் நமக்கு இதான் வந்து இது. ஓகேவா? பழங்கள் பழுத்தன அகைன் இத்து இறந்த கால இடைநிலை. ஓகேவா? சோ நிகழ்காலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சி இஸ் த ரைட் ஆன்சர். படி என்ற வேர்ச்சொலில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. சோ படி என்ற வேர்ச்சொலில் இருந்து வினை எச்சம் உருவாக்கும். வினை எச்சம்னா நமக்கு லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊல முடியணும். ஓகேவா? பேரச்சம்னா ஆள முடியணும். சோ படித்து. கல் என்னும் வேர்ச்சொலின் பதம் அறிக. சோ கல் கல் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கற்றல் அதுதான் கல் அப்படின்றது. சோ அதாவது அதான் பதம். இயல்பானது அதோடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சோ இயல்பானது அப்படின்றது இயல்பு. ஓகே. இயல் கிடையாது, இயல்பு அதான் வந்துடைய வேர்ச்சொல். ஓகே. வேர்ச்சொல் நமக்கு எப்படி இருக்கணும்? கட்டளை வாக்கியமா இருக்கணும் அப்படிதானே. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி நிறையா உண்டு. அதோடைய மீனிங் எல்லாம் பார்த்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏ ஏனா அம்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஏனா அம்பு. நெருப்புக்கு வந்து தீன்னு அர்த்தம். தீனா நெருப்பு. தலைவன் வந்து கோவன் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுவெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. அதனால தான் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான. ஸோ குழலியும் பாட தெரியல, குழலிக்கு பாட தெரியும் அப்படித்தானே. ஸோ அதான் நமக்கு வந்து கரெக்டானது. ஸோ நமக்கு வந்து நான்காம் வெற்றிமை உறுப்பு கூ வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ் சொல்லை கண்டறிக. நாலு கொடுத்த அனுமதி, ஈசன், குபேரன், மணிமுடி. ஸோ அனுமதி அனுமதி நமக்கு கிடையாது. ஈசன் கண்டிப்பாக இல்லை இல்லையா? குபேரன் நமக்கு இல்லை. ஓகேவா? ஸோ அனுமதி அப்படின்றது தமிழ் சொல் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைவுன்னு வரும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து இசைவு கொடுத்தார், அவருக்கு அனுமதி கொடுத்தார், நான் இசைவு கொடுத்தார், அதுக்கு ஓகே சொல்வார் அப்படின்ற மாதிரியானது. ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி, சாரி மணிமுடி தான் கரெக்டு. அனுமதி, குபேரன், இசை. குபேரன் இசை நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணுறீங்க. அனுமதி நமக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதில் இசைவு அனுமதி தான். அதான் தமிழ் சொல். ஓகே. பொருந்தா இணையை சுட்டுக. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாமம் கரெக்டு நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது முல்லைக்கு வந்து இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சிறு பொழுதுகள். சிறு பொழுதுன்றது ஒரு ஒரு நாளில் வரக்கூடியது. குறிஞ்சி யாமம், முல்லை வந்து மாலை, மருதம் வந்து பார்த்தீங்கன்னா வைகரை. கால் எழும்பிதான் நம்ம வந்து நம்ம ஆட்கள்லாம் மருதத்தில் உள்ளவங்கலாம் வளைப்போம் இல்லையா. நெய்தல் ஏற்பாடு. அப்போ நண்பகல் நமக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பகல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலை. ஸோ குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, அடுத்தது மருதம் நமக்கு வந்து வைகரை, நெய்தல் ஏற்பாடு, அடுத்தது நண்பகல் நமக்கு வந்து சாரி பாலை வந்து நமக்கு நண்பகல். இதை ஈஸியாக தூக்கிடலாம். நமக்கு வந்து நண்பகல் வெயில் எங்கே நண்பகல் பயங்கரமாக வெயில் இருக்கிறது, எங்கே ஹீட்டாக இருக்கும், எங்கே வந்து எப்பவும் ஹீட் அதிகமாகும் பாலை இல்லையா. மிசை எதிர்ச்சொல். ஸோ மிசை வந்து பார்த்தீங்கன்னா மேலேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து கீழ்னு அர்த்தம். கலை செல்வி கற்றை எழுதினார் இத்தொடருக்கு சரியான எதிர்ச்சொல்லை தருக. ஸோ சரியான எதிர்ச்சொல் கலை செல்வி கட்டறை கட்டுரை எழுதினாள். ஓகேவா? ஸோ அப்போ எழுதவில்லை
அப்படின்னு இல்லை நமக்கு. எழுதிலல் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே அடுத்தது பொறுத்துக. நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வேற்றுமை உருவம் நமக்கு தெரியும். ஐயால் கூ அது இது கண் அது அதுதானே, ஐயால் கூ அது இன் கண். ஓகே ஸோ அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஐ ஆல் கூ. ஸோ அப்புறம் ஏக்கு வந்து நாலு வரும், அதாவது நான்காம் வேற்றுமை வந்து கு நான்கு. ஸோ ஐந்தாம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா இன், ஐந்தாம் வேற்றுமை இன் வந்து ஒன்று. ஓகே ஆறாம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா அது கூ இன் அது கண். ஓகே ஸோ இப்போ வந்து ரெண்டு இது மூணு கரெக்டா. ஸோ ஃபோர் ஒன் டூ த்ரீ. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாய்மானவர் பற்றி கேட்டிருக்காங்க. தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தவறானது. ஓகேவா? ஸோ தாய்மானவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யம். ஸோ இது வந்து தவறு. இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு கரெக்டு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் கரெக்டு. இவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. விஜய ரகுநாத சொக்கலிங்க மன்னர் அவர்கிட்ட தான் பணியாற்றிப்பார். ஓகே நெக்ஸ்ட், தாய்மானவர் ஆட்சிய பணி. தாய்மானவர் வந்துட்டுனா அரசு கணக்கராக இருந்திருப்பார். ஸோ தட்டச்சு பணியாளர் எல்லாம் இல்லை, பத்திரிகை இசை பணி இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கணக்கராக இருந்திருப்பார். அங்கதான் யார்கிட்ட அந்த விஜய ரகுநாத சொக்கலிங்க மன்னர் தான் கணக்கராக இருந்திருப்பார். ஓகே தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்திருக்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார். ஸோ தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ இது பெண்கள் பற்றி வருது. தில்லையாடி வள்ளியம்மை ஸோ ரொம்ப முக்கியமான பேர்சன், சின்ன வயசுல இறந்துருவாங்க இல்லை. ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. திலகவதி, ஜான்சிராமி, நாகமே எல்லாரும் பார்த்துக்கோங்க. திலகவதி. நெக்ஸ்ட், உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியா கண்டன்னு சொன்னவர். ரொம்ப ரொம்ப ஈஸியானது கலிலே அப்படின்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அரும் பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர். இதெல்லாம் வந்து பழைய ஸ்கூல் புக்கில் வருது, ஜேம்ஸ் பிராங்கா. ஓகே இங்கே ஒரு தமிழ் மாணவன் உரை கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறை எழுதி சொன்னவர் யார்? ஜியு போப். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து யூனிட் எயிட்டுக்கும் யூஸ் ஆகுங்க. ஸோ மற்றவங்க குரூப் ஃபோர் இல்லாமல், ஸோ குரூப் ஃபோர்லேயும் உள்ளவங்களுக்கும் குரூப் ஒன் வேற ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு யூனிட் எயிட்லயே நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? என்ன கேட்கலாம். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறு ஊன்றிய நாள் முதல் உயிர் மொழி இப்படி பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாவரேறு பெருஞ்சித்தனதான். ஓகே ஸோ பாரதிதாசன் கண்டிப்பா கிடையாது. ஸோ பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி பெண்கள் முன்னேற்றம் இதை பற்றி தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. இது பாவலரேறு பெருஞ்சித்தனதார். துரைமாணிக்கம் யாருடைய பேர் தான் பெருஞ்சித்தனரோட? எல்லாம் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ துரைமாணிக்கம் அப்படின்றது பெருஞ்சித்தனருடைய இயற்பெயர். சுரதாவுடைய இயற்பெயர் என்ன? என்ன கம்மன் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ சுரதாவுடையது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும், கனக சுப்ரத்தினம். சுரதாவுடையது தெரிஞ்சா சொல்லுங்க. அவர் வந்து சுப்ரத்தின தாசன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுரதான் சொல்லி மாத்திப்பாரு. அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. ஈஸியானது, முக்கியமானது கூட, அதனால கேட்குறேன். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களை குறிப்பிடத்தக்கவர் யார்? ஸோ இதில் குறிப்பிட்டதில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் முக்கியமான ஆள். பரிதிமா கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். இதெல்லாம் பழைய ஸ்கூல் புக் கொஸ்டின். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என கூறியவர் புதுமை பித்தன். ஸோ புதுமை பித்தன் சிறுகதை எழுதல மன்னர். ஸோ அவர் தான் அந்த கோட் சொல்லிருப்பாரு, கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை. ஸோ அப்போ நமக்கு படிக்கும்போது அந்த கோட்டு உள்ளிருக்கக்கூடிய அந்த பாடல்களுடைய வரிகள் உட்பட நம்ம எல்லாமே முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் வந்து மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடப்படும் கலை வந்து இசைக்கலை. ஸோ இது ஈஸி இல்லையா? பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் இசைக்கலை தான். சட்டம் ஒரு இருட்டறை, எல்லாம் ஸ்கூல் புக் தான். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு எங்குது அண்ணா. ஓகேவா? இது யூனிட் எயிட்டுக்கும் தேவைப்படும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. ஓகேவா? ஸோ இதெல்லாமே அவருடைய புத்தகங்கள் தான். தேன்மலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழக அரசினுடைய வளர்ச்சித்துறையுடைய இது விருது பெற்றிருக்கும். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை அப்படின்னு சொன்னது வந்து சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல். ஸோ ரொம்ப முக்கியமானது பிசிறந்தையார். பிசிறந்தையார் வந்து என்ன சிறப்பு? இதுக்குதான் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும் பிசிறந்தையாருக்காக. அவர் இயற்றிய நாடக நூல் ஒன்று தான் நினைக்கிறேன், அது இது மட்டும் தான் நினைக்கிறேன். ஓகே, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. பத்மபூஷன் யாருன்னு கொடுப்பாங்க? நடுவண அரசு இல்லையா?
சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யாரு? திருமூலர். ஓகேவா? ஸோ பக்தி இலக்கியங்கள்னு வருது. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி தமிழில் வெளிவந்தது எது? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மனோமணியம். ஸோ மனோமணியம்ன்றது லிட்டன் பிரபு எழுதிய அந்த நூலை தழுவி வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? மனோமணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. ரெண்டு ரெண்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, டபுள் டொம்போ டபுள் போனஸ் மாதிரி. ஸோ இதோட மூணு கொஸ்டின் இதே மாதிரி வந்துட்டுங்க, சேம் மாடலில் தாயுமானவர் வந்துச்சு, இது வந்துச்சு. செங்கீரை பருவம் வந்து பிள்ளை தமிழில் எந்த பருவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பருவம். அடுத்ததுன்னா காப்பு செங்கீரை. ஓகே. ஸோ அப்போ எந்த பருவன்றதும் அந்த ஆர்டரை நீங்கள் வரிசையாக படிச்சுட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ பத்து பருவங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஆர்டரும் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே. ஸோ எத்தனாவது பருவம்னு கேட்டால் கூட நமக்கு எழுத தெரியணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பெரிய புராணத்திற்கு சேக்கலார் ஏற்ற பெரியர் வந்து திருத்தொண்டர் புராணம். அப்படி தானே? ஸோ இது ரொம்ப ஈஸியானது, பக்தி இலக்கியங்கள் வரதும். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது சுந்தரம் பிள்ளை சுந்தரனார் பல்கலைக்கழகம். ஓகே. அடுத்தது, பொருளறிந்து பொறுத்துக. தடக்கர் எங்கு வள்ளுகிர் தரிசனம். ஓகேவா? ஸோ அப்புறம் நமக்கு தடக்கர் வந்து நமக்கு என்னது? பெரிய யானை. அப்புறம் எங்கு அப்படின்றது கரடி. ஓகே. ஸோ 3142 ஏ இஸ் த ரைட் ஆன்சர். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பத்தரை. தெரியும் இல்லையாது? ஸோ சுமத்திரை யாரும் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க. ஓகேவா? சுமத்திரை ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். அதுவும் ஐ திங்க் ஏதோ ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க அதுவுமே. ஓகே. கவுந்தியடிகள் எந்த மதத்தையும் சேர்ந்த துறவி? ஸோ சிலப்பதிகாரம். ஸோ சமண துறவி. ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது கவுந்தியடிகள் ரொம்ப முக்கியமானது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதன கேப்பின் மறவாத இது கேள் மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப முக்கியமானது இது வந்து மணிமேகலை. ஐ திங்க் இது வந்து யூனிட் 8 கூட ஒரு வாடி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அப்படின்னு சொல்றது. குறுந்தகை நூலின் பாவகை யாது? ஸோ குறுந்தகை வந்து பார்த்தீங்கன்னா அகவற்பாவால் ஆனதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. துடியன் நாயினால். ஸோ இதை பார்த்தோம்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. தோல் செருப்பு அத்த பேர் அடியன் அல்சரி தின்ன நிறத்தினான். ஸோ குகன் வந்து சொன்னது. ஓகேவா? ஸோ வந்து கம்பராமாயணம் கம்பராமாயணம் குகன் வந்து இது சொன்னது. ஸோ யார் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இதில் நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கம்பராமாயணம். ஸோ நமக்கு வந்து தமிழில் என்னன்னா 95+ வாங்கணும், 100 வாங்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஸோ கொடுத்துக்கல நச்சினே நல்ல குறுந்தொகை. ஸோ இது வந்து எடுத்தொகை பாடலில் போயிட்டு அப்படி தானே? ஸோ குறிஞ்சி பாட்டு நமக்கு வந்து வராது, பரிபாடல் நமக்கு இங்கே வந்துடும். ஏழாதி தான் நமக்கு வந்து என்னது 11 கீழ்கணக்கு வருது. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல். ஸோ நாலடியார் ஈஸிங்க. ஸோ நாலடியார் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் இருக்காது. ஓகேவா? முத்திரையர்களை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்கோம். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நற்பண்பா நற்குணமா புகழா நல்ல எண்ணங்கள். ஓகே. பொருட்பாலின் இயல்கள். பொருட்பால் என்னென்ன இயல்களாக இருக்குங்க? ஸோ மொத்தம் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூணுலேயே ஒவ்வொரு இயல்கள் நமக்கு தெரியணும். எத்தனை இருக்குன்னு தெரியணும், என்னென்ன தெரியணும். ஓகேவா? அதில் வந்து பொருட்பால் ஈஸி. பொருட்பால் எல்லாமே நமக்கு வந்து அரசியல் பற்றி பேசிக்கணும். அரசியல் அங்கவியல் ஒலிபியல். ஓகேவா? கலவியல் கற்பியல் நமக்கு வந்து இன்பத்துப்பாலில் வரும். ஓகேவா? வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. ஓகேவா? ஸோ வேய்ப்புரை தோல்னா மூங்கில் போன்ற தோல். ஓகேவா? அதான் வந்து வேய்ப்புரை தோல் அப்படின்னு சொல்றது. பிறவினை சுற்றலை கண்டீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம தன்வினை பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி பிறவினை பிறரை செய்ய வைக்கிறது. ஸோ எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால் அப்படின்றது தன்வினை. எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு வந்து செயற்பாட்டு வினை. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் அப்படின்றது பிறவினை. தமிழ் மொழி உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ தமிழ் மொழி ஆசிரியர் மாணவர் சொல்வது அயல் கூற்று. பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் என்னது? கற்பித்தால் பிறவினை. ஸோ தன்வினை பிறவினை இது மூணாவது க்வெஸ்சன். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? அவன் சித்திரையான் அப்படின்றது கால பெயர். ஓகேவா? ஸோ அந்த சித்திரை அப்படின்ற காலத்தை குறித்து வருது. ஓகேவா? ஸோ அதான் அவன் பெயர் வந்து குணப்பெயர் இடப்பெயர். இடப்பெயர்னா ஒரு இடத்த வச்சு வர்றது. ஓகேவா? இந்த அவன் வந்து இந்தியன் அப்படின்றது அந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்ற தொழில் பெயர்னா அவன் சேர்ந்து தொழிலை கொடுத்து வருது. ஓகேவா? அவன் கொல்லன் அப்படின்னு சொல்றது. குணப்பெயர் அவனை குணத்தோட அடிப்படையில் சொல்றது. ஓகே. வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. ஓகே. ஸோ வேற்றுமை மாணவர்கள் மாணவர்களை நம்ம ரீட் பண்ணவே தெரிஞ்சுங்களா? வட்டமாக உட்கார செய்க. ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். அகைன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலாக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. ஓகேவா? ஸோ மாலை மீது மலையின் வராது இல்லையா? மலையின் மாலை வராது, பெய்தது மழை வராது இல்லையா? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழு சுற்றுலாக்குதல். நேற்று மாலை மலையின் மீது
ஸோ இதான் பார்த்தோம் இல்லையா. சொல்லி கேட்ட பொருள் அறிக, வலிமைனா திண்மை தான், கரெக்ட் இது, ஓகே மீதியெல்லாம் தப்பு. ஸோ நான் அப்படின்றது தன்னை குறிப்பு கிடையாது. ஸோ ரெண்டு சுழி தன்னை குறிப்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான், அதான் நான். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குடைய அந்த இது, ஓகேவா. ஸோ ஒரு நீண்ட வில்ல நான் இருக்கும் இல்லையா, அந்த நான். கான் அப்படின்றது நமக்கு வந்து காடு. இந்த கா இந்த பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான், மூணு சுழி வரும், ஓகேவா. துணி தான் துன்பம், ஓகே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு சுழி துணினா ட்ரெஸ்ஸு, இங்கே இங்கே துன்பம் கிடையாது, ஓகே. சரியான இணை மறை மறை, ஓகேவா. ஸோ மறைனா இந்த மறைனா நமக்கு வந்து மான், இந்த மறைனா வேதம், ஓகே. அதாவது திருமறைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து இந்த மறை திருமறை. திருமறைன்னு அது வேதம், அதான அதாவது புனித நூல்கள் மறை வேதம், ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல். ஸோ ஒளி நகல் அதான் ஜெராக்ஸ், ஓகேவா. அசல் படம், மறுபடம், ஒளிநகல் இதெல்லாம் இல்லை, ஓகேவா. அது சம்மந்தப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை, ஓகே. நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஸோ மான என்னது பெரிய, மாநகரம், ஓகே. நகரம் நகரம், ஓகே. மாநகரம மான பெரிய நகரம், அதான் வந்து மாவுடைய பாகற்காய். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்தாங்க, பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். ஸோ இது வந்து ஒரு தமிழுடைய சிறப்புன்னு சொல்லலாம். அது கசப்பு காயின்னு சொல்லாமல் பாகு தான் இனிப்பு, இனிப்பு அல்லாத காய், அதான் வந்து பாகு அல் காய், ஓகே. பைனினம் பிரித்து எழுதுக. ஸோ பைனினம் வந்து பார்த்தீங்கன்னா பைனினம் பசுமை பிளஸ் நினம், ஓகே. ஸோ இது ஈஸியானது, பசுமை பிளஸ் நினம். திருத்தொண்டர் புராணம் யார் எழுதினது, சேக்கிழார், ஓகே. என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல், ஓகேவா. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். ஸோ ஒரே க்வெஸ்டினே ரெண்டு வாடி கேட்டிருக்காங்க, புரியுதா. ஸோ சேக்கிழார் பெரிய புராணத்துக்கு வச்ச பேர் என்ன, திருத்தொண்டர் புராணம். இப்போ இங்கே கேட்டிருக்காங்க திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழி அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, பெரிய புராணம், ஓகேவா. ஸோ அந்த க்வெஸ்சன் நீங்கள் தெரியல விட்டுருந்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தா அதுக்கு போய் ஆன்சர் பண்ணிருக்கலாம், கரெக்டா. ஆனால் ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் அது வேற, ஓகே. மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்டு அகவற்பாக்கள் ஆனது 500, ஓகேவா. ஸோ இது இதுவும் முக்கியம், அடிகள் படிக்கணும், எத்தனை அடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் எட்டு தொகைகள்லாம் பார்த்துக்கணும் முக்கியமாக. தவறான இணை எது, மணத்தக்காளி வாய்ப்புண்ணுக்கு மருந்து, ஆமாம். முசு முசுக்கை வேறு வந்து இருமலுக்கு, அகத்திக்கரை வந்து கண் நோய்க்கு, கண் நோய்க்கு வந்து மணத்தக்காளி வரும்னு நினைக்கிறேன், ஓகேவா. தவறு. வேப்பங்குள் வந்து மார்பு சிலிக்கு நல்லது, ஓகே. பொருந்தாத இடை, மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தன மாலம், கரெக்டே. கீழ்கடையில் விழுந்தவை பவளம், வட்டமலையில் இருந்து வந்தவை மிளகு, தவறு, ஓகேவா. ஸோ மிளகு நமக்கு வந்து வட்டமலையில் இல்லை, இங்கே தென்கடையில் இருந்து கெடுத்தவை முத்து, கரெக்டு, ஓகேவா. ஸோ பாண்டிய கண்ட்ரிலிருந்து. ஸோ சீசர் ரைட் ஆன்சர், ஓகே. பொருந்தாதான் கேட்டிருக்காங்க, ஸோ அப்போ தவறோ அதான் ஆன்சர். ஆக்சுவலி இதில் வந்து வடமலையிலிருந்து வந்தவை நமக்கு என்ன என்ன தெரியும் இல்லையா. ஸோ வடமலையிலிருந்து வந்தவை நமக்கு வந்து என்ன வரும்னா, அதில் ஒரு வரும், வடமலையிலிருந்து பொண்ணும் பவளம், பொண்ணும் மணிக்கற்களும் மாணிக்கமும் வந்துருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ பொன் கண்டிப்பாக, பொண்ணும் மணிக்கற்களும் வந்துருக்கும், ஓகே. நெக்ஸ்ட்டு அகரவரிசை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மா இதை பார்த்தோன்னா சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா. மா மீ மூ மூ மே, ஓகே. தென்னாட்டையே தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசு என்ன புகழ்பெற்றவர், ராணி மங்கம்மாள், ஓகேவா. ஸோ முக்கியமானது ராணி மங்கம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய மகன் இறந்துருவார், அப்புறம் பேரன் பேரனுடைய வச்சுட்டு இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க, முக்கியமானவங்க. ஜான்சி ராணி தெரியும் நமக்கு, வட இந்தியா தில்லையாடி வெள்ளியம்மை, வேலுநாச்சியார் வந்து நமக்கு அரசு, தில்லையாடி வெள்ளியம்மை நமக்கு அதில் வராது. தில்லையாடி வெள்ளியம்மை ஆல்ரெடி நமக்கு ஆப்ஷனில் கொடுத்தாங்க, அப்படி தானே. ஸோ தென்னாப்பிரிக்காவில் அவனுடைய பேர் நிலந்துருக்குன்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வேலுநாச்சியார், வேலுநாச்சியார் வந்து அரசி, நமக்கு தென்னாட்டி தன்னந்தனியாக ஆண்ட அந்த புகழ் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைத்த ஊரின் பெயர் என்ன, இதில் பார்த்தாலே தெரியும் விலங்கின் பெயர் எதுன்னு வருது, ஆடு, ஆட்டையாம்பட்டி, ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் அம்பேத்கர். ஸோ ராஜாஜி அண்ணா காமராஜர்லாம் இல்லவே இல்லை. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு 2005. ஸோ இதெல்லாம் அண்ணா பற்றி வந்து யூனிட் 8 யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழில் சதுரகதாரி என்ற சதுரஹரா சதி சதுரஹராதி என்னும் அகர முதலில் வைத்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனியுடைய இயற்பெயர் என்ன, கமன் சொல்லுங்க, ஓகே. ஸோ ஜி போப் வராது, ராபி சேது பிள்ளை வராது. ஸோ நம்ம கண்டிப்பாக இதில் ஓகே, இது நான் அகை நான் சொல்கிறது தான் வீரமாமுனிவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் கொஸ்டின், அதனால் இது வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் கொடுக்கல. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தால் கூட இது வராது, இது வராது, அவங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது விளக்கம் சொல்லலாம். ஸோ வீரமாமுனிவர்னா சதுரகாரி படிக்காமல் இருக்க மாட்டாங்க இல்லையா. தபோலி என்னும் என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது, ஸோ மராத்திய மாநிலத்தை. இது வந்து ஸ்கூல் புக்கில் வரக்கூடிய ஒரு கதையில் வரும், அதனால் ஓகே உரைநடையில் வரும். பர்திமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
வீக்கோ சூரிய நாராயண சாஸ்திரியர். ஒன்றும் இல்லை, அவரோட பேர் பருதினா சூரியன், ஓகேவா? மார்க் கலைஞர் அவர் பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டார். அவர் சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற பேரை தூய தமிழ் பேராட்டு பருதிமா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். ஓகே. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மேக்ஸிமம்ல, ஓகேவா? முக்கியமான ஸ்கூல் புக்ல இருக்குது. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர், ஓகேவா? ஸோ வந்து பழைய ஸ்கூல் புக்கில் உள்ளது. எமினோ, கால்டுவெல், மேக்ஸ்மல்லர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல் வர, இது வந்து எமினோ, இது வந்து தமிழ் மொழியோட சிறப்பு பற்றி ஒரு பாடங்க வரும். ஸோ நமக்கு வந்து 9th ஸ்கூல் புக்லேயும் விஷயங்கள் வரும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்துக்கோங்க. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. ஸோ விளையாட்டின் அடிப்படை நோக்கம் பொழுதுபோக்கா உற்சாகமாக உடற்பயிற்சியா? போட்டி. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் என்ன நம்ம நீங்கள் வந்து இது கூட சூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து போட்டி தான் நமக்கு வந்து கரெக்டானது. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். ஸோ படக்கருவியை கண்டுபிடித்தவர் வந்து எடிசன். ஓகே. வால்ட் விட்மன் வந்து கவிஞருங்க. ஸோ அந்த மாதிரி எட்வர்ட் மை பிரிட்ஜ் இல்லை, கீட்ஸ் இல்லை. எழுத்து இதழினை தொடங்கியவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர், ஓகேவா? ஸோ சிசு சொல்லப்பா. ஓகே. ஸோ வாடிவாசல் மூவி வரப்போகுது இல்லையா? ஸோ அதான் சிசு சொல்லப்பா. நெக்ஸ்ட், வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படல, பாடலும் அதே மாதிரிதான் அப்படின்னு சொன்ன ஈரோடு தமிழ் அன்பன். ஓகே. ஸோ இதுவும் நமக்கு புக்ல இருக்குது. தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யாரு? வாணிதாசன். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? வாழ்வினர் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்றது வந்து புதுவையுடைய புதுவையுடைய வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து பாடல் புதுவை அரசு. இதை யாரு பாட்டுப்பாங்க? யாருடைய பாடல் இது? பாரதி தாசர். ஓகே. இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டுள்ளார்? சீத்தலை சாத்தனா தான் சொல்லுவார், ஓகேவா? அவர் பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனா மணிமேகல் எழுதினவர். அந்த கண்ணை கதையை கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரா சொல்லுவாங்க. அப்போ அவரும் சொல்லுவார், இளங்கோடிகள் பார்த்து அடிகள் நீரே அருளுக அப்படிம்பாரு, ஓகேவா? ஸோ அவரை வந்து இளங்கோடிகள் புகழ்னு சொல்லுவார். தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் இப்படிலாம் வந்து புகழ்ந்து சொல்லுவார். வாகீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். ஸோ இதில் வந்து ஒரு குழுவே போதும் இல்லையா? அப்பர். அப்பர் யாரு? திருநாவுக்கரசர். அப்பர் சுந்தரர் சம்பந்தர். ஏறுமுனைக்கு நேருங்கே எதுவும் இல்லை என்று நம்ம வாழ்விலேயே பஞ்சம் இல்லை இந்த பாட்டுக்கு பாடினது மருதகாசி. முக்கியங்க இது, பழைய ஸ்கூல் புக்கில் உள்ள பாட்டு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா பாடல்களே நம்ம வந்து பார்த்துக்கிறோம்னு தெரியுது. காவடி சிந்தின் தந்தை அழைக்கப்படுவர் அண்ணாமலையார், சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஓகே. இல்லை என்ன என்ன உங்களுக்கு கவனிக்கணும்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கும் போதெல்லாமே அந்த ஒரே டாபிக்கிட்ட கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ பாரதியார் பாரதிதாசன் இது கொடுத்தாங்கன்னா பாரதியாரும் பாரதிதாசனும் ஆப்ஷனில் இருப்பாங்க. பாரதியார் ஆன்சர் வருதுன்னா பாரதிதாசன் இருப்பார். பாரதிதாசன் ஆன்சர் வரும்னா பாரதியாரும் ஆப்ஷனில் இருப்பார். ஓகே. அதே மாதிரி நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு 1, 2, 3 கொடுத்துருப்பாங்களா, அதில் வந்து சில சில கவிஞருடைய பேர் இல்லைனா அந்த ஆத்தருடைய பேர்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு தான் ஆப்ஷனே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஓகே. கலிங்கத்து பரணி நூரில் அமைந்துள்ள தாலி இசைகளின் எண்ணிக்கை 599. நாயின் வாயின் நீர் தன்னை நீரோட நவ்வி நாவினால் நக்கி விற்குமே அப்படின்றது கலிங்கத்து பரணியில வந்து இடப்பட்டதுதான். அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் வந்து புறநானூறு. ஸோ புறநானூறு நமக்கு வந்து தமிழ் கருவூலம் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 நமக்கு கேட்கப்பட்ட டிஎன்பிசி குரூப் 4 வந்து கேட்கப்பட்ட கேள்விகள், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க போகிறோம், எல்லாத்தையும் அப்படி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.